ஸோ இப்போ வந்து யூடியூப்ல இருக்க எல்லா அப்டேட்டையும் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து 2020 இருக்கிற எல்லா அப்டேட்டையும் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்டாக் மாதிரி வந்துட்டு அந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது 30 மினிட்ஸ்க்குள்ள போட்டிருக்க வீடியோஸ்லாம் வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற இதில் வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து வந்து ஆட்டோ பிளே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த வீடியோலேயே வந்துட்டு ஆட்டோ பிளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சிசி அப்படின்னு சொல்லிட்டு சப் டைட்டில்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து பேசுகிறது கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வரும். இந்த வீடியோவுக்கு இந்த சப் டைட்டில்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வருது. ஸோ நம்ம அதாவது 1 இயருக்கு அக போட்ட அதாவது போன வருஷம் போட்ட வீடியோக்கெலாம் இது வந்துட்டு இந்த அப்டேட் இருக்காது. ஸோ இந்த வருஷம் போட்ட ஒரு வீடியோவை தான் நம்ம தேடணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சப் டைட்டில்ஸை எனேபிள் பண்ணியாச்சு. நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கேன். ஸோ இப்போ இந்த இதை பே பண்ணி பார்க்கும்போது அவங்க பேசுகிறது கீழே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இந்த அப்டேட்டுமே வந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா அது டிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன் மாறிட்டு ஸோ அடுத்து இதில் வந்து ஐ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும் யூடியூப்பில். ஆனால் இதுக்கப்புறம் அது வந்து இருக்காது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப்ஸ். இந்த டைம் ஸ்டாம்ப்ஸ் எப்படி செய்யணும், இதோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எந்த டைமில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி வந்துட்டு டைம் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அதுக்கப்புறமேல கமெண்டில் பார்த்தீங்கன்னா அதை அதே இதை பின் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவில் இந்த இடத்துல ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ இது ரொம்பவே சூப்பரான அப்டேட். ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ தான். இது எல்லாமே வந்துட்டு இப்போ புது அப்டேட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.